சென்னை பல்லாவரத்தில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்ட குடிநீர் மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மாங்காட்டில் இருந்து பல்லாவரம் காமராஜர் நகருக்கு உறவினர் வீட்டுக்கு வந்த திரிவேதி என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் போது வழியிலேயே இறந்துவிட்டார். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மழை வந்து தண்ணி வந்துச்சு, தண்ணி வந்து எல்லாம் உள்ள புந்துச்சு. நாங்கெல்லாம் மூவிட்டோம், இதுவரெல்லாம் குடிக்கிற தண்ணியில கலந்துச்சு. பாம்பு பூச்சி புழு எல்லாம் வந்துச்சு. நாங்க மூணு நாளா வெளியவே வரல, பாத்ரூம்க்கும் வரல. கக்கூசு பாத்ரூம் எல்லாம் தண்ணி ரொம்பிச்சு, அந்த தண்ணியும் உள்ளவன் வந்துச்சு. அதை இறச்சி ஊத்திங்கன்னா அப்படியே இருந்தோம். நான் அப்ப அதனாலதான் தண்ணிங்க கலந்துச்சு. இந்த வாந்தி வந்து சாப்பிட்டா ஜீன் ஆவல கேட்டவொன்னே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. எங்க ஊர்ல வர தண்ணி அந்த மாதிரிங்க, வெறிய எங்களுக்கு டிரைனேஜ் தண்ணி தாங்க வருது. மழை தண்ணி வரலங்க. ஒலிம்பியா இருக்கிற டிரைனேஜ் தண்ணி இப்ப போய் பாருங்க, அந்த இவ்வளவு பெரிய பைப்ல டிரைனேஜ் தண்ணி தான் ஊத்துது. எங்க ஊர்ல டிரைனேஜ் தண்ணி தாங்க, மழை தண்ணி கிடையாதுங்க. 10 நிமிஷம் மழை பெஞ்சாலுமே வீட்டுல ஃபுல்லாவே தண்ணி, இடுப்பு அளவு தண்ணி வந்துருது. டாய்லெட் மூலியமா வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி வந்தது. அதுவும் புழுங்க இவ்வளவு பெருசு இருக்கு. இப்படி வந்து சுகாதாரமற்ற இதுவா இருந்தா நோய் வராதே என்ன பண்ணும்? இந்த மாதிரி ப்ராப்ளம் தான், லூஸ் மோஷன் ஆகுது, வாந்தி பேதி வருது. இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு நாங்க சந்திச்சுட்டு இருக்க முடியும்? மூணு நாளா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். இன்னமும் அதுக்கு தீர்வே இல்ல. நாங்க குழந்தைங்களை வச்சுக்கினு நாங்க எவ்வளவு நாள் இந்த தண்ணியில இருப்போம்? வெளியவும் வர முடியல, உள்ளயும் இருக்க முடியல. எப்படி நாங்க இது பண்ணுவோம்? எல்லாருக்கும் தண்ணி வந்து வெளியே வர முடியல. இது வரையும் ஃபுல்லா தண்ணி இருந்தா எப்படி சார் வெளியே வர முடியும்? ஃபுல்லா உடம்பு சரியாம ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு வரோம் சார். இப்போ யாருமே சரி பண்ணி தரமாட்டாங்க. பல்லாவரம் கண்டோன்மெண்ட் மற்றும் பல்லாவரம் பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் தாமோ அன்பரசன், தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் பல்லாவரம் காமராஜர் நகரில் நேரில் சென்று விசாரித்தனர். தண்ணீர்ல குடிநீர்ல வந்து கழிவுநீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு 10-20 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. உயிரிழப்புக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய இரண்டு பேரின் உடல்களும் கூராய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. நிகழ்விடத்திற்கு சென்ற மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம், அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் 5 இடங்களிலும் பல்லாவரம் காமராஜர் நகரில் 5 இடங்களிலும் தண்ணீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆய்வகத்திலிருந்து 3 தினங்களுக்குள் அறிக்கை வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரம் காமராஜர் நகரில் குடிநீர் விநியோகம் செய்த தனியார் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல்லாவரம் கண்டோன்மெண்டில் 3 இடங்களிலும் பல்லாவரம் காமராஜர் நகரில் 3 இடங்களிலும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது.